Hello guys, welcome to my channel Tasty Foodie and Vlogs. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டுடே ரெசிபி, க்ரீமியான ரோஸ் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். க்ரீமியான ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பாத்திரம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அரை லிட்டர் அளவு பால் எடுத்துக்கலாங்க, காய்ச்சாத பால் எடுத்துக்கலாம். ஃபுல் ஃபேட் மில்க் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கப் சுகர், ஸ்ட்ராபெரி சிரப், ஒரு கப் பால் பவுடர் எடுத்துக்கலாங்க. பால் காய்ச்சறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த அரை லிட்டர் அளவுள்ள பாலை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு கப் அளவுள்ள பால் பவுடர் சேர்த்துக்கலாங்க. பால் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க, இல்லைனா கட்டித்தன்மை மாதிரி படிஞ்சிடும். அங்கங்கே கட்டித்தன்மை இருக்க மாதிரி தெரியும், அதனால் கைவிடாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம குல்ஃபி வீடியோலையும் இது மாதிரி பண்ணியிருப்போம். குல்ஃபி வீடியோ இன்னும் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். கட்டித்தன்மை இல்லாத அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் இருந்து நம்ம காய்ச்சின பாலை எடுத்துடலாம். நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. காய்ச்சின பால் நல்லா ஆறி வந்ததும் நம்ம ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போதான் பால் இன்னும் சில்லுன்னு இருக்கும். ஜூஸ் போடுற மிக்சி ஜார் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நார்மல் மிக்சி ஜார் கூட போதும். அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த சில்லான பாலை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஐஸ் கியூப்ஸ் சேர்க்க போகிறோம். அரை லிட்டர் அளவு பாலுக்கு 5 இல்லை 6 ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கோங்க. கரெக்டான ஃப்ளேவருக்காக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஸ்ட்ராபெரி சிரப் சேர்த்துக்கலாம். ஸ்ட்ராபெரி சிரப் சேர்க்கறனால ரோஸ் மில்க்கு தேவையான பர்ஃபெக்ட் கலர் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த சுகர் சேர்த்துக்கலாங்க. சுகர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப் கூட சேர்த்துக்கலாங்க. ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. க்ரீமியான ரோஸ் மில்க் ரெடி. அவ்வளோ சூப்பராக ரெஸ்டாரண்ட்டில் செய்யக்கூடிய ரோஸ் மில்க் மாதிரியே இருக்குதுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிளாஸ் வெசல் எடுத்துக்கலாங்க. ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய மாதிரியே டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி சிரப்பை கிளாஸ் வெசலில் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸ்ட்ராபெரி சிரப்பை கிளாஸ் சைடில் ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக இட்டுக்கலாங்க. இப்படி செய்கிறனால பார்க்க இன்னும் அழகாக இருக்குங்க. இதை 2 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இன்னும்
ஒவ்வொரு கிளாஸ் வெசல்லையும் நான் சாக்லேட் சிரப் ஆட் பண்ண போறேங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. சாக்லேட் சிரப் இந்த கிளாஸ் வெசல்ல அதே மாதிரியே ட்ராப்ஸ் ட்ராப்ஸா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி செஞ்சு கொடுக்கறப்போ குழந்தைங்க வேணானே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ண சாக்லேட் சிரப் 2 நிமிஷம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்குதுங்க. நம்ம டெக்கரேட் பண்ண 2 கிளாஸ் வெசலையும் இப்போ எடுத்துறலாம். அதுல நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க ரோஸ் மில்க் ஆட் பண்ண போறோம். பெர்ஃபெக்ட் கலர் அண்ட் அந்த ஸ்ட்ரக்சரோட கிடைச்சிருக்குது. க்ரீமியான ரோஸ் மில்க் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த சம்மருக்கு நார்மல் ஜூஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரோஸ் மில்க் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது கூடவே ஒரு 4 ல இருந்து 5 ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். ஐஸ் கியூப்ஸ் சேர்க்கறப்போ அந்த chill தன்மை இன்னும் மாறாம இருக்கும். பார்க்கவே சூப்பரா இருக்கும். இது மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கறப்போ வீட்ல இருக்கவங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ரெஸ்டாரன்ட்ல இருந்து வாங்குன மாதிரியே இருக்குன்னு. கண்டிப்பா இது மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த சம்மருக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கறப்போ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, க்ரீமியான பர்ஃபெக்டான ரோஸ் மில்க் ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் மேல வந்து லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ சோ மச்.